நூறு தடவைகள் யார் ஒரு நாளைக்கு இந்த திக்ரை செய்வார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நூறு தடவைகள் இந்த திக்ரை நாளொன்றுக்கு யார் நூறு தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும் நபி சொன்னாங்க. அஞ்சு விதமான பலாபலன்கள். ஒன்று, அவருடைய நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லைங்கச்சா, நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும். யாரும் கேட்டுறாதீங்க நாங்கள் என்ன களவா எடுத்தோன்னு சொல்லி, இல்லைங்கச்சா நாங்கள் என்ன கொள்ளையை அடிச்சோன்னு கேட்டுறாதீங்க. கண்ணால் செய்கிற பாவமே போதும், வாயால் செய்கிற பாவம் அது அதை விட பயங்கரமானது. இல்லைங்கச்சா சகோதரர்களே, நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் சொன்னார்கள், நூறு நன்மைகள் எழுதப்படும். அப்போ நூறு பாவம் மன்னிக்கப்படுகிறது, நூறு நன்மை எழுதப்படுகிறது. இன்னும் சொன்னார்கள், இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை அல்லாஹ் உரிமையிட்ட நன்மையை தருவான். அந்த காலத்தில் நினைக்கிற அடிமைகள் வந்து மிச்சம் வெளிவாக இருந்திருக்கலாம். அதனால தான் நபி அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சாதாரண தன்னுடைய காலத்து அடிமையை சொல்லாமல் இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் மிகச்சிறந்த அமல் செய்தவராக அவர்தான் கருதப்படுவார். ஆனால் ஒரு மனிதனை தவிர யார் அவரை விட அதிகமாக இதை செய்கிறாரோ அவரை தவிரண்டாங்க. அப்போ நூறு லிமிட் நீங்கள் விரும்பினா நூற்றை விட கூட செய்யலாம், நபியை அனுமதிக்கிறாங்க. நூறு குறைந்தபட்சம், இந்த நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நூறு செய்யணும். ஆனால் நூற்றை விட அதிகமாக செய்தால் நூறு செய்தவரை விட நீங்கள் பெரிய நன்மைக்குரியவராக இருப்பீங்க. நாலு நன்மை சொன்னாங்க. ஐந்தாவது என்ன சொன்னாங்க, யார் அன்று காலையில் இந்த திக்ரை செய்வாரோ அவர் அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவார். இது பெரிய ஒரு பாக்கியம். ஷைத்தான் மட்டும் எங்களிலிருந்து கொஞ்சம் ஓரமாக இருந்தான்னா அதே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாக தொழலாம், நிம்மதியாக திக்ரு செய்யலாம். ஏன்னா எங்கே தான் எங்களை விட்டான் சகோதரர்களே? தொழுகையில் நிம்மதியாக தொழ கிடைக்குதா? இல்லை. யார் கெடுக்கிறது எங்களை? யாராவது அடுத்த வீட்டுக்காரர் வந்து குழப்பினாராங்களே, இல்லாத கிட்ட உள்ள ஒரு கையால் தட்டி தட்டி இருந்தாரா? இல்லை. இருந்தாலும் பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் ஏன்னா மாறிக்கொண்டே இருக்குது. என்ன காரணம், யார் காரணம்? அவர் தான் காரணம், அந்த ஆசாமி தான் காரணம். அப்போ நபி சொன்னாங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்போ காலையில் செய்தால் மாலை வரைக்கும் என்று சொன்ன காரணத்தினால் நாளொன்றுக்கு என்று சொன்ன நபி அவர்கள் காலையை சிறப்புப்படுத்துகிறாங்க. காலையில் இதை செய்யுங்க, அப்போ மாலை வரைக்கும் என்ன செய்யும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே சகோதரர்களே, இந்த நூறு திக்ரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், காலையில் எப்படியோ சகோதரர்களே நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு அமலாக இதை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் சேருவோம் இன்ஷாஅல்லாஹ். எல்லாரும் நீயத்து வைப்போமா? இது இந்த ஜமாத்தில் போகிறதுக்கு பேர் கேட்ட மாதிரி நினைக்காதீங்கச்சா. சில சகோதரர்கள் பேர் கொடுத்து கொண்டே இருப்பாங்க, புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா பேர் நிறைய இருக்கா அவர்கிட்ட, ஆனால் ஒரு நாள் போனது இல்லை. இல்லைங்கச்சா அப்படி அல்ல, உறுதியான எண்ணம் நீயத்து அல்லாவுக்காக என்று நாம் நீயத்து வைப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நல்ல இடத்துல துவா கேளுங்க, அமல் செய்கிறதுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு தரணும். இது மிகச்சிறந்த ஒரு திக்ர். நபி அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் செய்யுங்கள், இதையோடு சேர்த்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் சுபஹான் அல்லாஹ் விஹம்திஹி என்று ஒரு திக்ர் இருக்குது, அதையும் நூறு விடுத்தம் காலையிலும் மாலையிலும் செய்ய சொல்லி ஹதீஸ் வருவது. யார் நூறு விடுத்தம் காலையில் சுபஹான் அல்லாஹ் விஹம்திஹி மாலையில் சுபஹான் அல்லாஹ் விஹம்திஹி என்று சொல்லுவாரோ அவர்தான் அன்றைய தினத்தில் சிறந்த நன்மை செய்தவர் என்று அந்த ஹதீஸுக்கும் அப்படி சிறப்பு வருது. இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சுபஹான் அல்லாஹ் விஹம்திஹி என்று சொல்லுவாரோ கடல் நுரைகள் போன்று அவருக்கு பாவம் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. எங்களை தெரியும் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் என்ன, சுபஹான் அல்லாஹ் வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். இந்த திக்ருக்கு நபி அளவு சொல்லல, நேரம் சொல்லல, விரும்பின மாதிரி என்ன செய்யலாம் சகோதரர்களே? நாங்கள் பழக்கிட்டோம்னு வைங்க, திக்ரு செய்து 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 இந்த நாவை நாம் பழக்கி விட்டோம் என்று சொன்னால் சில சமயத்தில் எங்களுக்கு தெரியாமலேயே அது என்ன செய்யும், அது திக்ரு செய்யும். ஏன், நாக்குக்கு அது பழக்கமாயிட்டு. கலிமத்தான் இரண்டே வார்த்தைகள் தான் நாவுக்கு மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள். மீசான் திராசில் கனமானது, அல்லாவுக்கு மிக விருப்பமானது. என்னது?